ஐஷு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மகா சிவராத்திரி வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய மிக அற்புதமான நாள். சிவனுக்குரிய இந்த நாளில் நம்ம அறியப்படாத பல ரகசிய புராணங்கள் இருக்கின்றன. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ். ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சிவராத்திரி விரத மகிமையை யாரும் அளவிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு சிவராத்திரி விரதத்தோட மகிமைகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு இந்த பிறவியில எல்லா வளங்களும் பெற்று மறுபிறவியில கைலாசத்தை வாழும் பேரை பெறுவார்கள். சந்திரன், துர்வாசகர், தத்தாரேயர் ஆகியோர் இந்த சிவராத்திரி வழிபாட்டால் தான் நற்கதியை அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. படைப்பு தொழிலை இந்த நாளில் தான் தொடங்கினார் பிரம்மா. மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, முருகன் ஆகியோர் சிவன் அருளை பெற்றதும் இந்த மகா சிவராத்திரி நாளன்றுதான். தேவலோகத்தின் அதிபதியானார் இந்திரன், செல்வத்தின் அதிபதியானார் குபேரன். சிவனின் இடபாகத்தை பெற்றாள் பார்வதி. தவமிருந்து அர்ஜுனன் பாசுபத அஸ்தரத்தை பெற்றார். சிவனுக்கு தன் கண்களை கண்ணப்பர் அளித்த நாள் இந்த சிவராத்திரி நாள். தவ சக்தியால் கங்கையை பூமிக்கு வரவழைத்தார் பகீரதன். மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்தார் சிவபெருமான். பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானின் திருமுடி திருவடியை தேடினார்கள். பார்வதி கண் விழித்து நான்கு ஜாமத்திலும் அபிஷேகம் செய்து சிவனை பூஜித்த நாள் இந்த மகா சிவராத்திரி. ஒரு நாள் விளையாட்டாக சிவன் பார்வதியோட கண்ணை மறைக்கின்றார். உலகமே இருண்டு போனது. செய்வதறியாமல் தவித்த உயிர்கள் சிவனை சரணடைந்து தஞ்சமடைந்தார்கள். அதுவும் இந்த நாள்தான். பார்க்கடலில் எழுந்த ஆழகால விஷத்தை சிவன் அருந்தினார். தேவர்கள் அனைவரும் விழித்திருந்த அந்த இரவே சிவராத்திரி நாளாகும். பிரம்மா விஷ்ணுவுக்கு எட்டாமல் வானத்திற்கும் பூமிக்குமாக பிரம்மாண்டமான வடிவில் சிவன் உயர்ந்து நின்ற நாள் இந்த சிவராத்திரி நாள். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த புராண நிகழ்வுகள் நடந்தது எல்லாமே சிவராத்திரி அன்றுதான். லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரம். இந்த இலைகளால நம்ம சிவனை பூஜிக்க கண்டிப்பாக நமக்கு மோட்சம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகும். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்னும் ஐந்தொழிலுக்கு சிவனே அதிபதி. சிவராத்திரி அன்று சிவலிங்கத்திற்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்தால் முற்பிறவியில் ஏற்பட்ட பாவங்கள் அனைத்துமே தீரும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நாளில் விரதமிருந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் கிடைக்கும். விநாயகர், முருகன், பார்வதி, பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள் உள்ளிட்ட அனைவரும் சிவராத்திரி அன்று விரதமிருந்து சிவனை வழிபட்டு வருகின்றார்கள். அன்றைய நாளில் நாமும் விரதமிருந்து சிவனை வழிபட்டு அவருடைய பேரருளையும் மோட்சத்தையும் பெறுவோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.